ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரீன்வே யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா. இது வந்து ஒரு புது விதமான வீடியோ. நான் வந்து காம்படிஷன் சொல்லிட்டு என் லைஃப்பில் உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஹாஸ்டலில் இருந்ததுனால எந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலும் பாதியிலேயே இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பாதியிலேயே வேணான்றவாங்க, ஏதாவது ட்ராயிங் காம்படிஷனில் கலந்துப்பேன் பாதியிலேயே வேணான்றவாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கனால எங்களுக்கு வந்து தேவையான பொருள்லாம் கிடைக்காது, பணம் கையில் இருக்காதுன்றனாலேயே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணனால எந்த காம்படிஷன்லையுமே கலந்துக்க மாட்டேன். ஸோ வந்து நம்மளே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி மைண்டில் இருந்ததுனால எனக்கு எந்த காம்படிஷனும் அட்டன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. இது வந்து கலையை ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த காம்படிஷனில் எனக்கு கலந்துக்க வச்சா. ஸோ கிளம்பிட்டு இருக்கோம் நானும் சூர்யாவும். ஃபோர்ஸ் பண்ணினா ஃபோர்ஸ் பண்ணி இல்லை, கண்டிப்பாக சுஜி நீ எதுலையாவது போயிட்டு நல்லா கலந்து வின் பண்ணி வரணும்னு அப்படி அவ்வளோ ஆசை அவளுக்கு. ஸோ அதனால் அவளோட ஆசைக்காக இந்த காம்படிஷனை கலந்துக்கிட்டேன். அங்கே போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மூணு பேருமே போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 2 hours வந்து மற்ற காம்படிஷன் நடக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு தேவையானதெல்லாம் ஒரு சிலது மட்டும் வாங்கினோம். வாங்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து 11:30 ஷார்ப்பாக காம்படிஷன் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குழந்தைய மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டி வந்து குக்கிங் பண்ணாங்க, அடுத்து வந்து டான்ஸு, சிங்கிங்கு, ஸ்டோரி டெல்லிங்கு, அப்புறம் வந்து நிறைய விஷயம் இந்த பாட்டி இருக்கிற எல்லா காம்படிஷன்லையுமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 76 அவங்களுக்கு ஏஜு. பரதநாட்டியம்லாம் ஆடினாங்க, பார்க்க நல்லா இருந்தது. இப்போ வந்து ஷார்ப்பாக ஒரு 12:00 இருக்கும். எங்களை வந்து எல்லாத்தையும் ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. குக்கீஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ காட்டியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்க வந்து நிவேதா அவங்க நேமு, அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. தென் வந்து ஒரு வெறும் திணையை வச்சு எது மாதிரி இந்த பன்னீர்லாம் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த குச்சியில் வந்து சொருகி வித்தியாச வித்தியாசமாக பண்ணுவோம்ல, இந்த பீஸா டைப்பு, அது மாதிரி திணையிலே பொங்கல் செஞ்சாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. இருந்தவங்க கிட்டத்தட்ட 50+ நிறைய பேர், அதில் 15 கலந்துருந்தாங்க. அந்த இலை போட்டிருக்காங்கள அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. இந்த குக்கீஸ் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இல்லையா, அது வந்து செகண்ட் ப்ரைஸு. தேர்டு வந்து நம்ம, ஃபோர்த்து வந்து நம்ம கலை, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இது என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 தான் கேட்டாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது அங்கே போய் கொடுக்கப்படும், என்ன கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக டேஸ்ட்டாக செஞ்சால் தான் நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு 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 போட்டி மனப்பான்மையோட நானும் கலையும் நாங்கள் செஞ்சோம். இந்த குக்கீல வந்து உங்களுக்கு 3 விதமான சாக்லேட் இருக்கு. ஸோ நீங்க அதை பிரேக் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ் அவுட் ஆகும். இது வந்து சாக்லேட் குக்கி, இது வந்து ரெட் வெல்வெட் குக்கி, இது ரூபின்னு ஒரு புது சாக்லேட் ரெசிபி டைப், அது பேஸ் பண்ணியான குக்கி. இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நான் ஆனா இது வந்து ஆரஞ்ச் பேஸ் குக்கி, இது வந்து ஓட்மீல் கிராக்கர். ஓட்ஸ் ஓட்மீல் கிராக்கர் சேல்ஸ் பண்ணுங்க. நீங்க
நண்டு மசாலா தொக்கு பிரான் தொக்கு ஒரு ஆள் பிடிச்சி கலைவாணி கலைவாணி வெள்ளச்சேரி கஷ்டமா இருக்குது ரொம்ப வேற அது கேட்டோம் வந்து கிரப் பண்ணி போட்டது சுக்கா பிரியாணி மட்டன் சுக்கா மிதமா இருக்கு ஒரு மீடியம் லெவல் இருக்கு எதுவுமே மின்னு சாப்பிடாத ஒரு விஷயம் ஃபைனலாக வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம், போய் சாப்பிட்டு வர சொன்னாங்க. நாங்கள் கொண்டு போன ஃபுட்டே எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ சாப்பிட்டு நாங்கள் திரும்ப வந்து இங்கே அசம்பிள் ஆக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண காம்படிஷன் இல்லையா, ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. அதுதான் எனக்கு ஒரு ஒரு ஸ்டெப் வந்து மேலே போன ஃபீலிங் வந்து கண்டிப்பாக ரியலாக வரும். ஏன்னா இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணேன். ஓகே இந்த ப்ளாக் வைட்டோட முடிச்சுக்கிறேன்.